மார்னிங் வந்து vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இப்போ வந்து நம்ம வீக்கெண்ட் vlog தான் பார்க்க போறோம். இன்னைக்கு மார்னிங் பிரேக்பாஸ்ட்க்கு பாத்தீங்கன்னா ராகி புட்டு பண்ணலாம்னு இருக்கேன். லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா பாரத்துண்டம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. சோ பாரத்துண்டம் போட்டு மீன் குழம்பு ரசம் பொரிக்கிறதுக்கு மீன் கிடைச்சதுன்னா மீன் பொரிப்பு இருக்கும். அப்படி இல்லைன்னா எக் ரோஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன். பசங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல நான்வெஜ் வந்து அலௌடு கிடையாது. எக் கூட கொடுத்து விட கூடாது. அதனால வீக்கெண்ட் இப்ப 2 டேஸ்மே பாத்தீங்கன்னா நான்வெஜ் இருக்க மாதிரி தான் பாத்துக்கிறோம். ரீசென்ட் டேஸ்ல இப்போ 1 மந்தா பாத்தீங்கன்னா என்னோட வீக்கெண்ட் ரொட்டீன் வந்து இப்படிதான் இருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு ராகி புட்டு பண்றதுக்கு கடையில வாங்கின டபுள் காஸ் ராகி புட்டு மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் ராகி மாவு இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நம்ம புட்டு பண்ணலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு சுடு தண்ணி ஊற்றி நல்லா கிளறி வச்சுக்கலாம். புட்டு மாவு பதத்துக்கு எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம கையில் பிடிச்சி பார்க்குறப்போ உருண்டே பிடிக்க வரணும். அதே மாதிரி நம்ம அப்படி உதுத்து விடுறப்போ உதிரி உதிரியாக வரணும். ஸோ இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ இந்த மாதிரி பிடிச்சதுக்கப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ புட்டு மாவு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம சுடுதண்ணியில் பிசைஞ்சதுனால அந்த அதிலே பார்த்திங்கன்னா நல்லா மாவு வெந்து இப்படி உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இப்போ புட்டு குழலில் வச்சு நம்ம அவிச்சு எடுத்துடலாம். இந்த புட்டு குழலில் முதல்ல ஒரு தேங்காய் 1 ஸ்பூன் போட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக புட்டு மாவு போட்டு மிடில் கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டு அடுத்தது மாவு போட்டு லாஸ்ட்டில் ஃபைனலாக தேங்காய் துருவல் போட்டு நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் வெந்ததுன்னா போதும், புட்டு ரெடி ஆகிடும். சுவையான ராகி புட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் சாப்பிட போகிறோம். குட்டீஸ்க்கு முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்லாம். குட்டீஸுங்களுக்கு பார்த்திங்கன்னா புட்டு ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் டேஸில் நம்ம வந்து இட்லி தோசை இடியாப்பம் அப்போ இந்த மாதிரி லைட் ஃபுட்டாக தான் கொடுக்கறது. லீவ் நாளில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களும் டைம் எடுத்து ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக சாப்பிடுவாங்க. ரெண்டு பேருக்குமே அரிசி மாவு புட்டு சத்து மாவு புட்டுலாம் ரொம்ப பிடிக்கும். ஆரியா பார்த்திங்கன்னா ராகி புட்டும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஆதிக்கு வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஆரியாவுக்கு வந்து பிடிச்சிருக்கு, அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான் பாருங்கள். சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு எல்லா விதமான ஃபுட்டு நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி எந்த ஃபுட்டும் ஒதுக்கி வைக்க மாட்டாங்க. ஆதிக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்டான், அதுக்கப்புறம் அம்மா போதும்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் நான் அவனுக்கு ஊட்டி விட்டேன். ஸோ அவனும் சாப்பிட்டு முடிச்சிட்டான். பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சாச்சு. அடுத்ததான் வந்து மதியம் சமைக்கிறதுக்காக நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா சாதம் வடிக்கிறதுக்கு அரிசி ஊற வச்சிருக்கேன். மீன் குழம்புனாலே நைட்டுக்கு இங்கே வந்து சாப்பாடு தான். இதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் திருவி எடுத்து வச்சிருக்கேன். ரசத்துக்கும் குழம்புக்கும் சேர்த்து தக்காளி கருவேப்பிலை புளி எல்லாமே ஊற வச்சிருக்கேன். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்ததான் இதில் பாறை துண்டமும் எக்கும் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் ஒரு சின்ன மூடியா இருந்தா 1/2 மூடி தேங்காய் போதும். அது கொஞ்சம் மிளகு மல்லி பாருங்க காலி ஐட்டம் இருக்கு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், சின்ன வெங்காயம், தேங்காய் துருவி வச்சோம் இல்லையா கொஞ்சம் தண்ணி அரைச்சிருக்கேன். இதை வந்து நம்ம ஃபைன் பேஸ்ட்ல அரைச்சி எடுத்துடலாம். இப்போ மீன் கழுவி எடுத்து வச்சிருக்கேன். கழுவுறப்ப பாத்தீங்கன்னா நீங்க கழுவு போட்டு கழுவுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மீன்ஸ் வந்து ரொம்ப வராது. ஸோ இந்த கழுவுனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மீன் குழம்பு நுர பொங்கி வர டைம்ல ரெண்டு சின்ன பச்சை மிளகா இருக்கு, அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து 1 தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுருங்க. மாங்காய் இருந்தால் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம், அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். என்கிட்ட மாங்காய் இல்லைன்றதுனால அதை ஆட் பண்ணல, அதனால 1 தக்காளி ஃபுல்லாகவே நான் வந்து போட்டுக்கிறேன். இல்லைன்னா 1/2 தக்காளியே போதும்.
கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். லைட்டா கலந்துக்கோங்க. மல்லித்தூள் வேற காலியாயிடுச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா, ஆல்ரெடி அரை கிலோ மல்லி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அது வந்து இப்போது நல்லா வெயில் அடிக்குது, போய் காய வச்சுட்டு வந்துடலாம். இது நல்லா 2 மணி நேரம் காஞ்சா போதும், நம்ம வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிடலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரசம் வந்து இந்த மாதிரி தான் வைப்பேன். தக்காளி ரசம் மிளகு ரசம் சொல்லி தனித்தனியாக வச்சது கிடையாது. எங்க எல்லாருக்குமே இந்த ரசம் பிடிக்கும். இது வந்து தக்காளி ரசம்னு சொல்லலாம், மிளகு ரசம் சொல்லலாம். ஸோ எல்லாமே வந்து ஈக்குவலாக தான் நான் போட்டு வைப்பேன். நான் எப்படி வைக்கிறது பாருங்க. இப்போ இதை அரைக்கிறதுக்கு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். அதே ஈக்குவலாக தான் சீரகமும் எடுப்பேன். மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா இந்த புளிக்கரசலோட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன கட்டி பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை. இந்த கொத்தமல்லி வந்து தண்டை மட்டும் தனியா எடுத்து வச்சிருக்கேன், சொந்த தண்டு. இது எல்லாமே போட்டு மிக்சியில ஒரு ஓட்டு ஊத்திக்கலாம். ரசத்தை இப்போ கூட்டிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சுடனதுக்கு அப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கருவேப்பிலை நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே ஒரு பெரிய தக்காளி வந்து நான் கையால் நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். இதனோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம புளிக்கரைசலை சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நீங்கள் ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டுக்கோங்க. நான் அந்த உப்பு போட்டது வந்து வீடியோவில் வந்து கவர் ஆகலை. அடுத்ததாக ரசம் நுரக்கட்டி வர டைமில் கொத்தமல்லி தழையை தூவிட்டு நம்ம ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ரசத்தை இறக்கிக்கலாம். இந்த சைடில் பார்த்திங்கன்னா எக் ஃப்ரை தான் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான். எண்ணெய் ஊற்றி மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு போட்டு அதனுடைய பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டை நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஃபைனலாக மிளகுத்தூள் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு சிம்பிளாக டேஸ்டான எக் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. லஞ்சு ரெடி ஆகிடுச்சு. லஞ்சு ரெடி ஆனதுமே குட்டிஸ் 2 பேருக்கும் நான் ஃபஸ்ட்டே ஊட்டி விட்டுட்டேன். அடுத்து நான் தான் இப்போ சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த மீன் குழம்புல போட்டிருக்க தக்காளி பார்த்திங்கன்னா சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையாகவே இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு மீன் குழம்பு. தொட்டுக்க பார்த்திங்கன்னா எக் ஃப்ரை, மாம்பழம், ரசம் அவ்வளோ ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு. இந்த லஞ்ச் காம்போ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆரி ஆர்த்திக்கு 2 பேருமே வந்து நான் தூங்க வச்சுட்டேன். தூங்க வச்சதுக்கப்புறமா நம்ம காலையில் மல்லி காய வச்சுருந்தோம் இல்லைங்களா, பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு. முடமுடன் சவுண்டு கேட்குது பாருங்கள். இது எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து மிஷினில் அரைக்க கொடுக்கணும். அது முடிச்சதுக்கப்புறமா நானும் குழந்தைங்களோட சேர்ந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் ஒர்க்கெலாம் முடிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு டீ குடிச்சிட்டு இப்போ நாங்கள் வந்து வெளியில் தான் போகிறோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 1/2 கிலோமீட்டர்லேயே ஹைவேஸ் வேலை போயிட்டுருக்கு. இன்னும் லைவ் ஆகலை. ஸோ நம்ம வந்து அங்கே வாக்கிங் போகலாம், குழந்தைங்களும் அங்கே நல்லா விளையாடுவாங்கன்னு சொல்லி தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். ஈவினிங் கிளைமேட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா காற்று வீசுது. இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைண்டே ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. எங்களை விட குழந்தைங்களுக்கு ரொம்பவே அங்கே பாருங்கள் எப்படி என்ஜாய் பண்ணி விளையாடுறாங்க பாருங்கள். 2 பேருமே அவங்களே மறந்து ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய பிஸி லைஃப்பில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களை வளர்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அந்த காலகட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா அத்தை மாமா அப்படி ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்ததுனால 4-5 குழந்தைங்களை கூட ஈஸியாக அவங்க வந்து வளர்த்துட்டாங்க. இப்போ நம்ம தனியாக இருக்கிறதுனால குழந்தைங்களோட அதிக நேரம் நம்மளால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதுதான் உண்மையான ரீசன். இதனால தான் சில குழந்தைங்க மொபைல் அடிக்ட் ஆகிடுறாங்க, டிவி அடிக்ட் ஆகிடுறாங்க, சொல்கிறத கேட்குறதில்ல. ஸோ இந்த மாதிரி பழக்கம்லாம் அவங்களுக்கு வந்து உருவாகுது. குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பழக்கத்துலேருந்துலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருவாங்க. வாரம் வாரம் பார்த்திங்கன்னா குழந்தைங்கள பெருசாக பீச்சு மாலு அந்த மாதிரி கூட்டிகிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. அங்கே போனோம் அப்படின்னா அதுக்காக ஒரு அமௌண்ட்டை வந்து கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும்.
இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் அதிகமாக கூட்டிகிட்டு போகாமல் பக்கத்தில் இருக்க கோவில் பார்க்குக்கெலாம் வந்து நம்ம கூட்டிகிட்டு போகலாம். ஸோ இந்த ஹைவேஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால நாங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்தோம். எங்களுக்கு பார்த்திங்கன்னா 1 hour எப்படி போனதுனே தெரியல, அவ்வளோ சீக்கிரமாக போயிடுச்சு. நல்லா குட்டீஸுமே நல்லா விளையாண்டாங்க, எங்களுக்குமே வந்து மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருந்தது. இப்போ பாருங்கள் பொழுது போயிடுச்சு, டைம் பார்த்திங்கன்னா 6:00 மேல ஆகுது. வாத்து மாடு இதெல்லாமே வந்து அடைக்க ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள். அதை அடைச்சிட்ருக்கிறத பார்த்து குட்டீஸ்க்கு ஒரே ஹாப்பி, எங்கம்மா போகுது என்ன பண்ணுது எங்கள் வாத்தோட வீடு இது தானா, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கொஷின் கேட்டுகிட்டே இருந்தாங்க. எங்களுக்கு இப்படி தான் இன்னைய டே போச்சு. குட்டீஸ் நல்லா விளையாடுனதுனால நல்லா டயர்டாயிட்டாங்க. வீட்டுக்கு வந்தோடனே கொஞ்சம் நேரத்தில் சாப்பாடு கொடுத்தோம், சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க உடனே. இதோட இந்த பிளாக் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பை பை, டேக் கேர்.